அனைத்து தமிழ் மக்களுக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்க எந்த அரசியல் கட்சியாலுமே பண்ண முடியாத ஒரு சாதனையை சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுலபமாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறது எல்லாராலையுமே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாகவே பார்க்கப்படுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பிற அரசியல் கட்சிகள் மேடை போட்டு பேசணும் அப்படின்னா அந்த கூட்டத்துக்கு ஒன்று காசு கொடுத்து சேர்க்கணும், இல்லை பிரியாணியும் கோட்டரும் வாங்கி தரேன் சொல்லி சேர்க்கணும். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் நான் சீமான் அவர்கள் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை சேர்த்துட்டு வந்துட்டு இருக்கிறது எல்லாராலையுமே ஒரு பொறாமைப்படக்கூடிய செயலாக இருந்துட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் முக்கியமாக எல்லா அரசியல் கட்சிகளும் காண்டாகக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் சீமானவர்களுக்கு வரக்கூடிய கூட்டம் அப்படின்றது இளைஞர்கள், குடும்பம், குழந்தைகள் அப்படின்னு எல்லா குடும்பத்தினரும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால எந்த அரசியல் தலைவர்களுமே கிடைக்காத அளவுக்கு அண்ணன் சீமானவர்களுக்கு ஒரு வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கு. என்னன்னா, நாம் தமிழ் கட்சி மூன்றாவது பெரிய கட்சியாக இருந்தாலுமே அது மக்களோட மனசில் பார்த்தீங்கன்னா பிடித்தமான கட்சிகளோட வரிசையில் முதல் கட்சியாக உயர்ந்து நிற்குது. மக்கள் கருத்து கணிப்பின்னு கேட்கும்போது அண்ணன் சீமானவர்களுக்கு 74% வாக்குகள் வந்திருக்கு. உங்களுக்கு எது பிடிச்ச கட்சி அப்படின்னு கேட்கும்போது நாம் தமிழ் கட்சி சீமானம் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நிறைய மக்கள் சொல்லியிருக்காங்க. இந்த வாக்கு மட்டும் அண்ணன் சீமான் அவர்களுக்கு அரசியல் கிடைச்சது அப்படின்னா நிச்சயமா அவரு 2024 தேர்தலில் ஆட்சி அமைக்கிறத யாராலுமே தடுக்க முடியாது. சேலத்துல நாம் தமிழ் கட்சி கூட்டத்துக்காக சின்ன சின்ன பசங்களாம் வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட இதை பத்தி கேட்கும் போது அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சு எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா, ஒரு பேசுற 2 மணி நேரமா இருந்தாலும் நாங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து அசையாம கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.